ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்ட் படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய விதமாக இந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஈவன் ரசிகர்களுக்கு கூட இந்த படம் வந்து பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி டைரக்டர் நெல்சனை வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணி திட்டிகிட்டு இருந்ததை வந்து சமூக வலைதளங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பீஸ்ட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுற சீனை வந்து எல்லாருமே ட்ரால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ட்ரால் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸில் இருக்கிற வெரிஃபைட் ஐடி, அப்புறம் வந்து ஹாலிவுட் சினிமாவில் உள்ளவங்க, இவங்களாம் வந்து ட்ரால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு ஃப்ளையிங் கமாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சீனை வந்து நம்ம பசங்க யாரோ போட்டிருக்காங்க, போட்டு ஏதோ சம்திங் ஏதோ காய்க்கும் போது இவர் அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு அந்த கமாண்டர் வந்து ஒரு ரிப்ளை ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்கள். லாஜிக் எல்லாமே வந்து சாக்கடையில் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து சினிமாவில் லாஜிக் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. உங்களோட நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சினிமாவில் லாஜிக் அப்படின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து மீனிங்கே தெரியாமல் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சினிமா எடுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து லாஜிக்கை பற்றி பேசலாமா அப்படின்றது என்னோடய முதல் கேள்வி. ஸோ ஒரு சினிமா வட்டாரத்திலிருந்து ஒருத்தர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னா நம்ம ஈஸியாக அப்படி பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளையிங் கமாண்டர். இப்போ வந்து அவர்கிட்ட போயிட்டு உங்கள் சினிமாவில் லாஜிக் இருக்கா, எங்கள் சினிமாவில் லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சண்டை போட்டிருக்க முடியாது, ஓகேவா? ஏன்னா அவருக்கு வந்து விஷயம் தெரியும், ஒரு ஃப்ளையிங் ஜெட் ஓட்டுறவங்க எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ நம்ம அவருக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் வந்து நிறையா பேர் அவருக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வரலை. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் நெல்சன் திலீப் குமாரை வந்து மென்ஷன் பண்ணி தெரிவிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து எதுக்குனாலுமே வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தால் மட்டுமே வேலைக்காகாது, நம்ம சைடும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேரக்டர் வந்து இவ்வளோ பெரிய நடிகரை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படி இருந்தால் வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து ஒரு பேன் இந்தியா இல்லை பேன் வேர்ல்டே வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னோடய கருத்து. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து விஜய் சாரோட ஃபியூச்சர் வந்து பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிரச்சனை வந்து ஆகாது. ஸோ ஃப்ளாப் மூவிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டேரக்டர் தான் வந்து பாதிக்கும். கண்டிப்பாக வந்து நெல்சன் தன் இது எல்லாத்துக்குமே இந்த ட்ராவல்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து அவரோட அடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ரிப்ளை வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அவரால் வந்து நீடித்திருக்க முடியும் இந்த தமிழ் சினிமாவில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்த் இந்தியன்ஸ்லேருந்து நம்மளோட தமிழ் சினிமாவை வந்து கலாய்க்கும் போது நம்மளால் வந்து பதில் கூட பேச முடியல, ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து இம்மச்சூர்டாக வந்து ஒரு சீன்ஸ் வந்து இருக்கும்போது நம்மளால் ரிப்பீட்டட்டாக கூட பண்ண முடியல. ஸோ அப்படி இருந்தாலும் நிறையா பேர் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். எந்த இடத்துலையுமே வந்து நம்ம தமிழ் சினிமாவை வந்து அடுத்தவங்க முன்னால் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் வந்து நினைப்பாங்க. அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் உள்ளவங்களும் அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்றதான் வந்து எல்லாரோட கோரிக்கையுமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.